January 1, 2019 AEW ஒரு ஷோ நடத்துது, அவங்களோட ஃபஸ்ட்டு ஷோ. சரி, டபிள்யூக்கு ஆப்போசிட்டாக ஒரு கம்பெனி வந்துடுச்சு, இதுக்கப்புறம் மாற்றி மாற்றி ரெண்டு பேர் நல்ல மேட்ச் தருவாங்கன்னு ரொம்ப நம்பிக்கையாக பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் லேட்டர் ஃபேன்ஸுக்குள்ளேயே கம்பேரிசன் வந்துச்சு, டபிள்யூ தான் பெஸ்ட்டு, AEW தான் பெஸ்ட்டு அப்படின்னு. இது காமன் தானே, தலை வர்சஸ் தளபதி, சூப்பர் ஸ்டார் வர்சஸ் உலக நாயகன், ரொனால்டோ ஃபேன் வர்சஸ் மெஸ்ஸி ஃபேனு, டோனி ஃபேன் வர்சஸ் கோலி ஃபேன் நடந்துட்டு தானே இருக்குது, இல்லைன்னா இருக்குன்னு காலங்கள் போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் இந்த பிக் ட்விஸ்ட் கொரோனான்னு ஒன்று வந்துச்சு. கொரோனா வந்ததுக்கப்புறம் டபிள்யூடபிள்யூவும் சரி, சின்ன போட்டிகள்லேருந்து பெரிய காம்ப்ளெக்ஸ் வரையும் எல்லா பிஸ்னஸும் லாஸில் தான் போச்சு. அதே மாதிரி தான் டபிள்யூடபிள்யூவும் லாஸில் போச்சு. பட்ஜெட் கட்னு ஃபஸ்ட்டு ஒரு செட் ஆஃப் ரெஸ்லர்ஸை ரிலீஸ் பண்ணுறாங்க. ரிலீஸ் பண்ணோடனே மொத்த ரெஸ்லிங்கை இண்டஸ்ட்ரியே ஆடி போயிடுச்சு, என்னடா இப்படி பண்ணுறாங்கன்னு. அதுக்கப்புறம் அடுத்து வர வர ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. பிரான் ஸ்ட்ரோமன், தி ஃபீண்டு, பட்டி மாஃபி, அலிஸ்டர் பிளாக்கு போன்ற பெரிய பெரிய ரெஸ்லரையும் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, டபிள்யூடபிள்யூ அவ்வளோ தான், டபிள்யூடபிள்யூ அழிய போகுது, அமேசான் கிட்ட விற்க போகிறாங்க, அப்புறம் நம்ம டிஸ்னி கிட்ட விற்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இது காமன் தான், AEW கூட தான் லாஸில் போகுது. இல்லை, AEW வச்சிருக்கிறது டோனிகானு, மிகப்பெரிய பணக்காரர் பாகிஸ்தானில் அப்படின்னு சொன்னால், எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் லாஸில் போனால் சேல் பண்ணிட்டு தான் போவாங்க, இல்லை இழுத்து மூட்டு தான் போவாங்க. டபிள்யூடபிள்யூவாக இருக்கட்டும், AEW இருக்கட்டும், ஓகேங்களா? அப்புறம் டபிள்யூடபிள்யூவில் இருக்கிற ரெஸ்லருக்கு புஸ்தர மாட்டின்றாங்கன்னு சொல்கிறீங்களே, என்ன புஸ்தரில் இருக்கிறது? நாலு சாம்பியன் 40 பேர்கிட்ட கொடுக்க முடியாது. 4 சாம்பியன் 4 பேர் தான் வச்சுருக்கணும். அதே மாதிரி ஒருத்தங்க ஒருத்தங்களையாக பார்த்து சாம்பியன் ஆக்கிட்டு தான் இருக்காங்க. காஃபியாக இருக்கட்டும், போன மாதம் பிகியாக இருக்கட்டும், அப்போலோ குரூஸுக்கு நல்ல டைட்டில் ரன் தந்தாங்க, இந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஓகேங்களா? உடனே டபிள்யூடபிள்யூ வந்து ரெஸ்லர்ஸ் ஒழுங்காக யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க, டபிள்யூடபிள்யூ வந்து சீக்கிரம் அழிய போகுது, வின்ஸ் மெக்மோன் செத்தாக தான் உருப்படும் டபிள்யூடபிள்யூ அப்படின்னு எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் AEW தான் கெத்து, AEW தான் ஃப்யூச்சரு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, AEW ஃபஸ்ட்டு கூட போகட்டும், ஓகேங்களா, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் தலை சொன்ன மாதிரி, நீங்கள் ஒருத்தங்க மேலே விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தங்களை அசிங்கப்படுத்தாதீங்க. சிஎம் பங்க் வர்சஸ் ரிபிளேச்சு பெரிய சண்டை, ரிபிளேச் தான் கெட்டவன்ற மாதிரி பேசுகிறீங்க. உள்ளே என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது, எந்த ப்ரூஃபும் இல்லை, ஓகேங்களா? சரி, அதுக்கப்புறம் பிரச்சனை முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் டபிள்யூடபிள்யூ கூப்பிட்டாங்களே, சிஎம் பங்க் போக வேண்டியதானே. மணிக்கிறவன் மனுஷன், மணிக்கு தெரிஞ்சவன் பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சிஎம் பங்க் பெரிய மனுஷனாக இருக்க வேண்டியதானே. எதுக்கு அவர் போகல, AEW போனார், ஓகே. அதே மாதிரி புஷ்ஷு தந்தால் மட்டும் டபிள்யூடபிள்யூ இருந்துருவாங்கன்னு என்ன கேரண்டி? நம்ம டேனியல் பிரேன் கூட தான் ரெசில்மேனியா மெயின் ஈவெண்ட் தந்தாங்க, இருந்தாரா அவர்? இல்லை, கான்ட்ராக்டை ஃபினிஷ் பண்ணிவிட்டு AEW போனார். இங்கே வெளியே 1008 ஃபேக் நியூஸ் வந்துட்டு இருக்கு, அந்த ஃபேக் நியூஸ்லாம் நம்பி டபிள்யூடபிள்யூ ஒரு வில்ல மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. 40-50 வருஷமாக இருக்காங்க அவங்க ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியில் டபிள்யூடபிள்யூ, ஆனால் அந்த டபிள்யூடபிள்யூயை AEW வந்து தூக்கி சாப்பிட்டு போயிடும்னு சொல்லிட்டு இருக்கீங்க எல்லாரும். அதே மாதிரி இப்போ ரோமனே யூனிவர்சல் சாம்பியனாக இருக்கார், ரோமனோட ஹார்ட் கார்ட் மேட்ச் கொடுத்தா எங்கே எப்படி இன்ஜுரி ஆகும்னு தெரியாது, அதனால் ரோமன் மேட்ச்லாம் கொஞ்சம் பார்த்து பார்த்து தான். இப்போ ராக் என்ன சொல்கிறாங்க, ராக் வந்தால் கூட அவருக்கு மீடியமான மேட்ச் தான் தருவாங்க, ஏன்னா அவருக்கு நெக்ஸ்ட்டு படம் இருக்குது. அதே மாதிரி தான் ரோமனுக்கும், ஏன்னா ரோமன் நம்பி பெரிய பிஸ்னஸ் இருக்குது. இப்போதைக்கு ரெஸ்லிங்கில் ஒரு டாப் 5 பிளேஸில் ரோமன் இருக்கார், ப்ராக் இருக்கார். இப்போ டபிள்யூடபிள்யூ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு மணி இருந்தாலும், செகண்ட் அவங்களுக்கு இம்பார்ட்டன் வந்து ரெஸ்லர்ஸோட இந்த இன்ஜுரி ஆகாமல் தடுக்கிறது, இந்த மாதிரியான மேட்டர் தான், ஓகேங்களா? அதனால் கூட டபிள்யூடபிள்யூ ஹார்ட் கார்டு கொடுத்தா, AEW ஹார்ட் கார்டு கொடுத்து தான் இவ்வளோ கெத்தாக ஒரு நல்ல பொசிஷனில் இருக்காங்க. அதே மாதிரி டபிள்யூடபிள்யூ கொடுக்கலாம், அவங்க நினச்சா ஈஸியாக கொடுக்கலாம், அவங்க கொடுக்காத ரீசனும் இதுதான், ஓகேங்களா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டபிள்யூடபிள்யூ வந்து ஆடியன்ஸ் இல்லை, டபிள்யூடபிள்யூ ரெஸ்லர்ஸே டபிள்யூடபிள்யூ திட்டிகிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ முஸ்தஃபர் அலியை வந்து கேட்டார், இப்போ போய் என்னை ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படின்னு. ஆனால் அவருக்கு ஒரு 3 ஸ்டோரி லைன், நல்ல ஸ்டோரி லைன் மிஸ் ஆயிடுச்சு. ரெட்டர்பியூஷன் ஸ்டோரி லைனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் டேனியல் பிரேன் வர்சஸ் காஃபி, அதில் வந்து முஸ்தஃபர் அலிக்கு தான் ஸ்டோரி லைன் கிடைக்க வேண்டியது. மணி தி பேங்க்கு 2019 சம்திங், பிராக் வின் பண்ண இயர்லேயும் பிராக்குக்கு வரல, முஸ்தஃபர் அலி தான் வின் பண்ண வேண்டியது. எல்லாம் தட்டி போயிடுச்சு, அவர் வெயிட் பண்ணால் கண்டிப்பாக அவருக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தருவாங்க. ஆனால் அவர் வந்து போய் ரிலீஸ் பண்ணிடுங்கன்னு கேட்டிருக்காரு, ஓகேங்களா? இவங்க தந்துட்டு தான் இருக்காங்க டபிள்யூடபிள்யூ, எல்லா ரெஸ்லையும் இம்ப்ரூவ் பண்ணணும் தான் அவங்களும் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ட்ரை அவுட்டில் இருக்கிறவங்க எல்லாம் யங் டேலண்ட்ஸு, கண்டிப்பாக டபிள்யூடபிள்யூ ஃப்யூச்சரில் இப்போ இருக்கிற மாதிரியே, இப்போ இருக்கிறதோட அதிகமாக டபிள்யூடபிள்யூ வந்து நல்ல லெவலில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வியூவர்ஷிப்பு, 2017-2015 டைம்லலாம்
ஃபைவ் மில்லியன் இருந்துச்சு, ஆனால் இப்போ வந்து 2 மில்லியனுக்கே சாகுறாங்க வராமல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து லைவோட வியூவர்ஷிப் மட்டும்தான் அவங்க சொல்கிறாங்க, ஹைலைட்ஸு இதுக்கப்புறம் ஃபோனில் பார்க்குறவங்க. ஏன்னா 2015 டைம்லலாம் ஃபோன் யூசர்ஸு இப்போ கம்பேர் பண்ணுறதோட அப்போ கம்மி தான், ஓகேங்களா, கரெக்ட் தானே? அதனால் கூட அப்போ வந்து அதிகமாக இருக்கலாம், இப்போ நிறைய பேர் ஃபோனில் கூட பார்த்துக்கலாம். இப்போ நானே டபிள்யூடபிள்யூ பார்க்க முடிலனா நான் நம்ம யூடியூப்பில் தான் போய் ஹைலைட்ஸ் பார்ப்பேன், அந்த மாதிரி கூட நிறையா பேர் இருக்கலாம், ஓகேங்களா? இந்தியாவில் வியூவர்ஷிப்பு அதிகமாக வருது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க, வேர்ல்ட்லேயே இந்தியா தான் ஃபஸ்ட்டு இருக்குது டபிள்யூடபிள்யூ வியூவர்ஷிப்பில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு ஏடபிள்யூ டபிள்யூடபிள்யூ பீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். டபிள்யூடபிள்யூ ஆல்ரெடி இந்த பாகுபலி ராணா சிலைக்கு பின்னாடி பிரபாஸ் சிலை இருக்குமே, அந்த மாதிரி பெரிய சிலை மாதிரி டபிள்யூடபிள்யூ நிற்கிது. ஏடபிள்யூ ஆடணுன்னா கண்டிப்பாக ஒரு 20-30 இயர்ஸ் ஆச்சும் வேணும், ஓகேங்களா? அப்புறம் வின்ஸ் மெக்மோன் செத்தாக தான் உருப்படும், ட்ரிபிள் ஹெச் பவருக்கு வரணும் அப்படி இப்படின்லாம், ட்ரிபிள் ஹெச் வந்தாலும் நல்லா தான் இருக்கும், பட் வின்ஸ் மெக்மோன் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு எனக்கு தெரிஞ்சு. ஏன் என்ன கேட்டிங்கன்னா, ரோமன் ரெயின்ஸ் ஸ்டோரி லைனே நிறையா பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஸ்மாக்டவுன் 2 மில்லியன் தாண்டி போகிறதுக்கு மெயின் ரீசனே ரோமன் ரெயின்ஸ் ஸ்டோரி லைனாக தான் இருக்குது. நிறையா பேர் ரோமன் ரெயின் செக்மெண்ட்டை பார்த்துட்டு ரொம்ப ஒரு எக்ஸைட்டில் இருக்காங்க, அந்த மாதிரி ரோமனுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் கென்னி ஒமாங்கா 3 சாம்பியன் 4 சாம்பியன் வச்சுருக்கும் போதெல்லாம் ஓவர் புஷ்னு சொல்ல மாட்டாங்க, அவர் வந்து அதுக்கு டிசர்வ்னு சொல்லுவாங்க. ஆனால் ரோமனு ஒரு ஒரு 3-4 மேட்ச் தொடர்ந்து வின் பண்ணிட்டாலே ஓவர் புஷ்ப்பா ரோமனு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது பார்க்க தான் கொஞ்சம் சிரிப்பாக இருக்குது. கென்னி ஒமாங்காவுக்கு வந்தால் மட்டும் ரத்தம், ரோமனுக்கு வந்தால் தக்காளி சட்னி, அந்த மாதிரி தான் இருக்குது. எல்லா ரெஸ்லர்ஸ் தானே, நான் ஏடபிள்யூ தாழ்த்தி பேசணும்லாம் இல்லை, எல்லோரும் ரெஸ்லர்ஸ் தான், எல்லோரும் கஷ்டப்பட்டு தான் சண்டை போடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த ஃபேன் வார்லாம் வேணாம். நீங்கள் ஏடபிள்யூ பார்க்குறீங்களா பாருங்கள், அவங்க டபிள்யூடபிள்யூ பார்க்குறாங்களா பார்க்கட்டும், டபிள்யூடபிள்யூவில் நல்ல மேட்ச் கொடுத்தா நீங்கள் வந்து பாருங்கள் உங்கள் இன்ட்ரெஸ்ட்டு. அதே மாதிரி ஏடபிள்யூவில் நல்ல மேட்ச் கொடுத்தா கண்டிப்பாக நாங்களும் பார்ப்போம், ஓகேங்களா? இதுக்கப்புறம் டபிள்யூடபிள்யூ தயவு செஞ்சு வின்ஸ் மெக்மோன் சாகணும் அவன் சாகணும்லாம் சொல்லாதீங்க, எல்லோரும் ரெஸ்லர்ஸ் தான், எல்லோரும் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க. எவ்வளோ நேரம் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு, அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.